டபிள்யூ இப்போதைய உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனா இருந்த ரியா ரிப்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ராய் எபிசோடல அவங்களோட வேர்ல்டு டைட்டில வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா போன வாரம் நடந்த ராய் எபிசோடில் பேக் ஸ்டேஜில் லிவ் மோர்கன் ரியா ரிப்ளியை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க லீவ் மோர்கன் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்லி மேல ரிவெஞ்ச் எடுக்க போறதா ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க காரணம் இவ்வளவு நாளா லிவ் மோர்கன் வராம இருந்ததுக்கு ரியா ரிப்லி தான் ஒரு ரீசன் ரியா ரிப்லி அட்டாக் பண்ணதுனால ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் லீவ் மோர்கன் வராம இருந்தாங்க அதுக்கு பழி விதமாக விதமா போ போன வார ராய் எபிசோட்ல லிவ் மொர்கன் ரியா ரிப்ளியா பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க இது டபிள்யூ டபிள்யூட ஸ்கிரிப்டா தான் இருந்துச்சு ஆனா அந்த செக்மெண்ட் எடுத்துட்டு இருந்த டைம்ல ரியா ரிப்லியோட ஷோல்டர்ல உண்மையிலேயே இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு ரியா ரிப்ளியால இனிமே தொடர்ந்து ரெசல் பண்ண முடியாது சோ டாக்டர் சொன்ன காரணத்தினால ரியா ரிப்லியும் அவங்களோட வேல்டு டைட்டில ரீலிங்க்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க டைட்டில வெக்கேட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா டபிள்யூ டபிள்யூட நம்ம சிஎம் பங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா சிஎம் பங் அவர் வளர்க்கிற ஒரு நாயை போட்டு அந்த ஒரு டாக் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளிக்கு அதோட கிஷஸை சென்ட் பண்ணதாட்டும் குறிப்பிட்டிருப்பார் ஸோ ரியா ரிப்ளி சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதையும் சிஎம் பங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இது மூலமாக ரியா ரிப்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக திரும்ப வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராய் எபிசோடில் டபிள்யூ புதிய ரா டாக் டீம் டைட்டில்ஸை அறிமுகப்படுத்தினாங்க ஸோ டபிள்யூ டபிள்யூல ரொம்ப நாளாக டிசைனில் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துட்டு டைட்டில் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது டபிள்யூ டபிள்யூட டாக் டீம் டைட்டில்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ரா டைட்டிலும் ஸ்மாக் டவுன் டைட்டிலும் பார்க்கறதுக்கு அச்சாசலாக ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அவங்களோட டைட்டில்ஸை வந்து அதாவது டேக் டைட்டில்ஸை வந்து ரொம்பவே டவுன் கிரேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க முக்கியமாக அதில் இருந்த பிளேட்ஸ் எல்லாம் கோல்டில் இல்லாமல் சில்வரில் இருந்தது அந்த சாம்பியன்ஷிப்போட மதிப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிச்சு ஆனால் இந்த வாரம் ராய் எபிசோடில் ட்ரிபிள் ஹெச் நியூ இயராக ஆரம்பித்ததுனால நியூ டேக் டீம் டைட்டில்ஸை அறிமுகப்படுத்துனாரு என்னதான் ரவுண்டு ஷேப்பில் இருந்தாலும் இது கோல்டு அப்படிங்கிறதுனாலேயே பார்க்கறதுக்கு வேற லெவல் லுக்கில் இருந்துச்சு ஸோ ராவுக்கான டேக் டைட்டில்ஸை டபிள்யூடபிள்யூ சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஸ்மாக் டவுன் எபிசோட் நடக்கும்போது அதில்

ஷாக்கிங்கான ஒரு திருப்பம் இருந்துச்சு சோலோ சிக்கோவா அவரோட ஓன் பிளட் லைன் மெம்பரும் ஓன் பிரதருமான ஜிம்மி யூசோவை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு அது மட்டும் இல்லாம புதுசா ஹாக்கு அப்படிங்கிறவரோட பையனான டாமா டாங்கோ டமா டாங்கோ அப்படிங்கிற ஒரு புது ரெஸ்லரும் வந்து பாத்தீங்கன்னா பிளட் லைன்ல அறிமுகமாக சோலோ சிக்கோவாவும் புதுசா வந்த டமா டாங்கோவும் சேர்ந்து பயங்கரமா ஜிம் யூசோவை அட்டாக் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா நடந்த பேக் ஸ்டேஜ் ப்ரோமோல டம்மா டாங்கோ பால் கிட்ட பை த ஆர்டர் ஆஃப் ட்ரைபல் சீஃப் ட்ரைபல் சீஃப் ரோமன் சொல்லி தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு ஸோ பிளட் லைனோட இப்போதைய ஸ்டோரி லைன் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிற டைம்ல ஜே யூசோ ஜிம் யூசோ அப்புறம் சோலோ சிக்கோட அப்பாவான ரிக்கிசி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா ஒரு போட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த போட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கர்டி புக்கர்டியோட வைஃப் சார்மல் அதுக்கப்புறமா ரிக்கிசி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட புதுசாக அறிமுகமாக இருக்கிற டம்மா டேங்கோட சொந்த ஃபாதரான ஹாக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு இந்த போட்டோ வெளியிட்டதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாரும் பிளட் லைனோட ஸ்டோரியில் கண்டிப்பாக ரிக்கிசி இன்வால்வ் ஆவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரசல் மேனியா நாற்பதுல ஜிம் யூசோவும் ஜே யூசோவும் ஒரு ஒன் ஆன் ஒன் மேட்ச்ல ரசில் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜான மேட்ச் தான் ஆனா அன்னைக்கு அந்த மேட்ச்ல அவங்க ரிக்கிஷியா இன்வால்வ் பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மேட்ச் வேற லெவல்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா டபிள்யூ டபிள்யூஇ இது வரைக்கும் ரிக்கிஷியா எந்த ஒரு பிளட் லைன் ஸ்டோரியில இன்வால்வ் பண்ணல அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ரிக்கிஷி சொன்ன ஒரு அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ரிக்கிஷி கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ்ல அவரு இது வரைக்கும் அவரு டபிள்யூ டபிள்யூ கிட்ட இருந்து எந்த ஒரு காலையும் ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனா அவரு இப்போ இந்த போட்டோ வெளியிட்டு வெளியிட்டதுனால கண்டிப்பா இனிமே பிளட் லைன் ஸ்டோரியில ரோமன் ரைன்ஸோட ரிலேட்டிவும் ஜிம்மி ஜே சோலோ சிகோவோட அப்பாவுமான ரிக்கி சி கூடிய சீக்கிரமா அறிமுகம் ஆவாரு அவரும் மூலமா பிளட் லைன் ஸ்டோரி இன்னும் நல்ல ஹைப்பாகும் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் லைனுக்குள்ளயே ஒரு சிவில் வார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்படி அவஞ்சர்ஸ் மூவில அவஞ்சர்ஸ் எல்லாரும் ரெண்டா பிரிஞ்சு அவஞ்சர்ஸ் சிவில் வார் பார்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி பிளட் லைன் டீமுக்குள்ள ரோமன் ரைன்ஸோட பிளட் லைன் ஒரு சைட்லயும் ராக்கோட பிளட் லைன் ஒரு சைட்லயும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பிளட் லைன் டீமும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மெயின் ஒன் மேட்ச்ல ரெசல் பண்ணுவாங்க ஸோ நீங்க ராக்கோட பிளட் லைன் டீம் எல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரோமன் ரைன்ஸோட பிளட் லைன் டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா இந்த பிளட் லைன் ஸ்டோரி எப்படி இருக்கும் உங்களுக்கு பிளட் லைன் ஸ்டோரி பத்தின ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி போன வாரம் ராய் எபிசோட்ல ராக் வந்திருப்பாரு வந்த ராக் பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சேலஞ்சும் பண்ணிருப்பாரு அவரு கோடி ரோட்ஸோட அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபிள்யூ சாம்பியன்

இருக்கும் கோடி ரோட்ஸ் யாரு கூட ரெசல் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா சோ மேபி எல்ஏ நைட் ரேஜே சேல்ஸ் ரெண்டு பேர்ல ஒரு ஆளு கன்ஃபார்மா அடுத்து கோடி ரோட்ஸ் கூட ரெசல் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸுக்கும் ஒரு ஆண்டி ஓட்டனுக்குமான ஒரு ஸ்டோரி லைன் வந்துச்சு அப்படின்னு அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி லெகசி டீம்ல நல்ல ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது சோ அதையே கண்டினியூ பண்ணி டபுள்யூ டபிள்யூ ராண்டி ஓட்டன பழைய மாதிரி ஹீலா மாத்தி அதுக்கப்புறமா கோடிக்கும் ராண்டிக்குமான ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அதுக்கான ஹைப்பும் வேற லெவல்ல இருக்கும் கோடி ரோஸுக்கான அடுத்த ஆப்பனண்ட் யாரா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூட ஃபார்மர் கண்டன் ரைட்டரான வின்ஸ் ரூசோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஜட்மெண்ட் டே டீமை பத்தின பல தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின் பேலர் அதுக்கப்புறமா டேமின் பிரிஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பொட்டன்சியலான ஒரு ரெஸ்லர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஜட்மெண்ட் டே ஜட்மெண்ட் டே டீம்ல டபிள்யூ போட்டு அவங்க ரெண்டு பேருக்குமான கரெக்டான சிங்கிள்ஸ் மேட்சஸ் கொடுக்காம இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமான ஸ்டார் பவரை ரொம்பவே கம்மி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டு இருப்பாரு டேமின் பிரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரசில் மேனியா நாற்பதுல அவரோட மணி இந்த பேங்க ட்ரூ மேக் இண்டியருக்கு அகேன்ஸ்டா சக்சஸ்ஃபுல்லா கேஷின் பண்ணி டபுள்யூ டபிள்யூட புதிய வேர்ல்டு சாம்பியனாவும் மாறிட்டாரு ட்ரூ மேக் இண்டர் கிட்ட இருந்து அவர் பெல்ட் எடுக்கிறதுக்கு சிஎம் பங்கு ட்ரூ மேக் இண்டர் அட்டாக் பண்ணது காரணமா இருந்துச்சு இது மூலமா இப்போ டபுள்யூ டபிள்யூஇ ட்ரூ மேக் சிஎம் பங்குக்குமான ஒரு ஸ்டோரி லைனை ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம டேமின் பிரிஸ்டோட அடுத்த ஆப்பனண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஜே யூசோ தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆ எபிசோட்ல ஜே யூசோ மேட்ச நம்பர் ஒன் கண்டென்டருக்கான ஃபேட்டல் ஃபோர்வே மேட்சை வின் பண்ணது மூலமா சொல்லலாமா அவரு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கண்டென்டரா மாறிட்டாரு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ஜே யூசோ டேமன் பிரிஸ்ட இப்போதைக்கு தோக்கடிக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல சொல்ல டேமன் பிரிஸ்டுக்கான ஒரு அப்கமிங் பொட்டன்சியலான ஆப்பனண்டா யாரு இருப்பான்னு குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபின் பேலர் தான் ஃபின் பேலரும் டேமின் பிரிஸ்டும் கண்டிப்பா ஜட்மெண்ட் டேல இருந்து ஒரு நாள் பிரிவாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் டபிள்யூ டபிள்யூல பயங்கரமா நடக்கும் மேபி அது வரப்போற சம்மர் ஸ்லாம் பேப்பர்வியூல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் பாத்தீங்கன்னா பிரெடிக் பண்ணிருக்கிறாரு பின் பேலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹீலா இருக்கிறாரு டேமண்ட் பிரிஸ்டும் பாத்தீங்கன்னா ஹீலா இருக்கிறாரு ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா ஃபேஸ் டேன் பண்ணியே ஆகணும் அது மேக்சிமமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும் போது பேலரா இருக்கலாம் ஆனா சொல்ல முடியாது ஒருவேளை டேமண்ட் பிரிஸ்ட கூட டபுள்யூ பேபி ஃபேஸா டேன் பண்ணலாம் அவருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன் சப்போர்ட் இருக்க தான் செய்யுது டேமண்ட் பிரிஸ்ட் ரசல்மேனியா நாற்பதுல வேர்ல்டு ஹிவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டேமண்ட் பிரிஸ்ட் வேர்ல்டு சாம்பியனா இருக்கிறதுக்கு ஒத்தான ரெஸ்லரா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுவா அது மட்டும் மட்டும் இல்லாம ரொம்பவே ஷாக்கிங்கா ரீசெண்டா படிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமின் பிரிஸ்டோட ஏஜ் தான் அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னு ஆனா பாக்குறதுக்கு டேமின் பிரிஸ் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி எங்க தான் இருக்கிறாரு ஆனா அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னு டேமின் பிரிஸ்டோட ஏஜ் உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுன்பா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸையும் ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க